வணக்கம் நண்பர்களே, நான் கௌதம் நேத்ராபட்ஸ்லேருந்து. இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹீட்டும் நமக்கு நல்லா தெரியும், மாடியில் யாராவது கேஜ் வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமான சீசன். இந்த சீசன்லேயும் நம்ம வந்து பேர்ட்ஸை வந்து நல்லா டேக் கேர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காக்டெயில் பாருங்கள், நம்ம காக்டெயில் பேர்ட்ஸும் நம்மளும் வந்து மாடியில் தான் கேஜ் வச்சுருக்கேன். என்ன சொல்கிறது, இரும்பு சீட்டு தான் போட்டிருக்கேன் போட்டு. ஆனால் நம்ம வீட்டை சுற்றி நல்ல மரம் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து கேஜுக்குள்ளே வந்து நல்ல ஹீட்டு நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். நான் உள்ளே போனாலே எனக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கப்போ தான் தெரிஞ்சு நம்ம பேர்ட்ஸும் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்காங்க இந்த சம்மர் சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நல்லா பாருங்கள், அவங்க வந்து கண்ணை மூடிட்டு நாக்கு ஆட்டிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப மோசமான டிசீஸ் நண்பர்களே. இதில் வந்து நிறையா பேர்ட்ஸை வந்து இழந்துருவோம் நமக்கு தெரியாமலே. ஏன்னா அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு நினப்போம், ஆனால் இழந்துருவோம். இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்னென்னா, அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் இறந்து போகிறது தான் ஹீட் ஸ்ட்ரோக்கு. இது வந்து நிறைய ரீசன்னால் வரும். பேர்ட்ஸ் வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இது வரும். அதாவது வந்து தண்ணி நல்லா குடிக்க முடியாமல் இருந்தாலும் இது வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சீசனில் உங்களோட காக்டெயில் பேர்ட்ஸு இல்லை எல்லா பேர்ட்ஸையும் வந்து நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணும். ஃபின்ச்சஸ் வந்து ஓரளவு ஹீட்டு தாங்கும், அதுக்கும் ஓரளவு நல்ல நிறையா தண்ணி வைங்க, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனால் காக்டெயிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா உங்கள் பேர்டு வந்து உங்களுக்கே தெரியாமல் இறந்து போயிடும். நல்லா தான் சாப்பிட்டுட்டுருக்கும், நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் போகிறப்பெல்லாம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்கள் பேர்டு வந்து இறந்துடும். அதுக்கு காரணம் அந்த நம்ம சொல்கிற வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது தான். ஸோ நம்ம இதில் வந்து எப்படி நம்ம பேர்டை வந்து காத்துக்கிறலாம்னு பார்ப்போம். நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு வந்து நிறையா தண்ணி வைக்கணும், டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க, முடிஞ்சளவு அந்த என்விரான்மெண்ட்டை கூலாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா வந்து இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பெரிய பவுலில் தண்ணி வைங்க. ஏன்னா வந்து அது குளிக்கும் காக்டெயில். ஸோ அது கூட ஹீட்டு கூடிருச்சுன்னா, பாடி டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா அது குளிக்கும். ஸோ அதுக்காண்டி பெரிய பவுலில் வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை வச்சு தண்ணி அடிங்க, அது மூஞ்சிடப்படாமல் கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. ஏன்னா ஸ்ப்ரேயரில் தண்ணி அடிக்கிறதுனால அது நல்லா குளிக்கும். ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சளவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள், இல்லாட்டி வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணுங்கள். நல்லா குளிக்க வைங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் தண்ணி அடிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரெக்கையை விரிச்சிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களோட பாடி வந்து உள்ள ஸ்கின்னு வரைக்கும் அதாவது ஈரம் ஆகிறதுக்கு அவங்க நல்லா வந்து ரெக்கையெல்லாம் விரித்து விரித்து காமிப்பாங்க. நீங்களும் முடிஞ்சளவு ஒரு 5 to 10 minutes ஆகுது, குறைஞ்சது 5 to 10 minutes நல்லா வந்து அவங்க மேலே வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ அவங்களும் நல்லா சந்தோஷமாக குளிப்பாங்க. உங்களுக்கும் பார்த்தாலே தெரியும், நீங்களும் சந்தோஷமாக ஆயிடுவீங்க. அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேர்டு குளிக்க ஆரம்பிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்கள் கேஜில் இருக்க எல்லா பேர்டுமே வந்து அந்த தண்ணியை தேடி வந்துடும். தேடி வந்து டான்ஸ் ஆடிட்டே குளிப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டயத்தில் வந்து நம்ம காக்டெயில் நல்லா பார்த்துக்கணும், இல்லாட்டினா நம்ம பேர்டு நம்ம கையில் இருக்காது, நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துங்க நண்பர்களே. முடிஞ்சளவு தண்ணி வந்து டெய்லி மாற்றுங்க, நிறையா தண்ணி வைங்க, கொஞ்சம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கொடுங்க. உங்களோட நீங்களும் வந்து மாடியில் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களோட இரும்பு சீட்டுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது, தட்டி இல்லாட்டி வந்து தென்னை மர ஓலை இதெல்லாம் வந்து மேலே போடுங்க. இல்லாட்டினா வந்து அட்லீஸ்ட் உங்கள் கேஜ் குட்டி கேஜ் வச்சுருப்பீங்களா, அந்த கேஜ் மேலே வந்து ஒரு துணியை போட்டு அதில் வந்து தண்ணி தெளித்து விடுங்க. கொஞ்சம் ஈரமாக இருந்தால் அதுக்கு வந்து ஹீட்டு கம்மியாகி கொஞ்சம் சில்னஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் நம்ம பேர்ட்ஸ் எப்படி குளிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணால் கூட வந்து நம்ம பேர்ட்ஸை வந்து ஹீட்டிலேருந்து காப்பாற்றலாம். குளிப்பாட்டுறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே, இதை வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்ன மெத்தேடு வந்து தண்ணி பவுலில் நிறையா வைங்க, அதை வந்து டீஹைட்ரேட் ஆக்க விடாமல் பார்க்கணும். அது உடம்புலேருந்து நீர் சத்து குறைய விடாமல் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற டிசீஸ்லேருந்து நம்ம பேர்டை வந்து நம்ம ஈஸியாக காப்பாற்ற முடியும். நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா, அந்த நாக்கு ஆட்டிகிட்டே இருந்துச்சா, அதுதான் அதோடய சிம்டம்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் பேர்டு கண்ணு மூடிட்டு நாக்கு ஆட்டிகிட்டே இருந்தால் அதனால் ஹீட்டை தாங்க முடியல, அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பவுலில் நிறையா தண்ணி வைங்க, உங்கள் கேஜுக்கு மேலே வந்து ஒரு துணி ஈர துணியை போடுங்க, மத்தியானம் போல் வந்து அதில் தண்ணியை வந்து தொளிச்சு விடுங்க. எப்பவுமே வந்து கொஞ்சம் சில்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் தண்ணி அடிங்க, இதுவும் வந்து நல்லது தான், உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக குளிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா. அவங்க விளாண்டுட்டு அவங்க பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து ஹீட்டு பாடி டெம்பரேச்சரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வழி பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம பேர்ட்ஸை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். இதை ப்ளீஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரியும், எலக்ட்ரால் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து டீஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல, நமக்கு மனுஷனுக்கே டீஹைட்ரேஷனாக இதை தண்ணியில் கலந்து குடித்தா வந்து பாடி வந்து டீஹைட்ரேட்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி கிடைக்கிறது தான் இது. இந்த இதை வந்து நீங்கள் வந்து 2 days once இல்லாட்டி வந்து 3 days once உங்கள் பேர்டு குடிக்கிற தண்ணியில் கலந்து வைங்க. அது குடிக்கிற டயத்தில் கரெக்டாக வைங்க, அப்போ தான் அந்த பேர்ட்ஸுக்கு நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.